So hi friends, welcome back to my channel Srinikaa's Home Idea. Now உங்க சந்தியானந்த குமார் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வந்துடும். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு காம்போ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பால் சாதமும் அதோட சேர்த்து வந்து பிச்சி போட்ட கொத்துக்கறி தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து கறி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கறி வந்து சதையாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு மூணு தடவை வந்து நீங்கள் நல்லா வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாத ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இதோடு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். கிராம்பு இப்போ எல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து காரத்து அந்த மாதிரி நான் வந்து நாலு பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ நாலு பச்சை மிளகாய் மீடியம் காரமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தட்டி அதை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலையும் புதினா கொத்தமல்லியும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போல வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பாலோடைய எக்ஸ்ட்ராக்டை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து மூணு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால அதே கப்புக்கான மெஷர்மெண்ட்டை தான் இப்போ மெஷர் பண்ணி தேங்காய் பாலை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கால் கப் அளவுக்கு கூட இருந்தது, இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இது கொதிக்கும் போது நம்ம வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கழுவி ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை நான் இதில் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலரு கலரி விட்டுடலாம்.
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், கிளறி விட்டுடலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கிறது அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சாண்டிஸ் க்ரியேட்டிவ் கார்னரில் கிளாஸ் பாட்டிலில் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் குக்கரில் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா வந்து 3-4 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த சிக்கனுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாம். ஸோ 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிச்சி போட்ட கொத்துக்கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிச்சி போட்ட கொத்துக்கறி வந்து பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கறியை நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பிச்சி போட்டுடலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், இது பிச்சி போட்ட கொத்துக்கறின்னு. ஸோ இப்போ இந்த கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கையால் இப்படி உதிர்த்து விட்டாவே நல்லா பொல பொலன்னு கொட்டுற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா உதிர்த்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றத பார்த்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அனாச்சி மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். மசாலா பொருள் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நான் 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் புதினாவையும் தனியாக எடுத்து வச்சுருங்க, மிச்சத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதோட சேர்த்து வச்சிருக்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லா பச்சை வாசனும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கருப்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லா மசாலா பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிச்சி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்து பிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வதக்கி விடலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம வேக வச்சிருக்க அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் ஆட் பண்ணால் போதும். வேக வைக்கும் போது 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி வேக வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் போல் ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து புதினா கொத்தமல்லியை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டு
கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ மறுபடியும் மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஓரளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து சுண்டணும். ஸோ இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக அருமையாக தேங்காய் பால் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நார்மலாக நம்ம ப்ரெஷர் குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே டைரெக்டாக ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிளறக்கூடாது. ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு நைஃப் வச்சோ லைட்டாக வந்து அரிசியை வந்து உதிர்த்து விடணும். அப்போ தான் நல்லா பொலப்பொலன்னு ஆகும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிச்சு போட்ட கொத்துக்கறி எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிச்சு போட்ட கொத்துக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள். நம்மளுடைய அருமையான பிச்சு போட்ட கொத்துக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடு சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் சாதமும் இந்த பிச்சு போட்ட கொத்துக்கறியும் ஒரு சூப்பர் காம்போங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.